P.Brindha from third year microbiology. நான் இப்போ ரிவ்யூ பண்ணுற புக்கின் பெயர் செவ்வாழை. இந்த செவ்வாழை என்ற புத்தகத்தை எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. இவரை காஞ்சிவரம் நடராஜன் அண்ணாதுரை என்றும் அழைக்கப்படுவர். இவர் செப்டம்பர் 15, 1909 அன்று பிறந்தார். எழுத்து, பேச்சு, அரசியல் ஆகியவற்றில் தொடர்ந்து முற்போக்கு சீர்திருத்தங்களை செய்து கொண்டு இருந்த முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணாதுரை அவர்களால் எழுதப்பட்ட செவ்வாழை என்ற கதையை பற்றி இப்பொழுது பார்ப்போம். கதையை பார்ப்பதற்கு முன்னாடி அதில் முக்கிய கதாபாத்திரங்கள் செங்கோடன், குப்பி, கரியன், காமாட்சி, முத்து, பரந்தாமன், பரந்தாமன் அவர்களின் மருமகள் கணக்கு பிள்ளை. இந்த கதையில் செங்கோடன் ஒரு ஏழை கூலி தொழிலாளி. இவன் பரந்தாமன் என்ற பண்ணையார்கிட்ட வேலை பார்க்குறான். செங்கோடனுக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. இவன் வீட்டு பக்கத்துலேயே ஒரு செவ்வாழை மரத்தை நட்டு வச்சு ரொம்ப நாளாக வளர்த்துட்டுருக்கான். இவன் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும், வேலையை முடித்து வீட்டுக்கு வந்தாலும் அந்த மரத்துக்கிட்ட போய் அதுக்கு போதுமான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை சுற்றி சுற்றி பார்த்துட்டு மட்டுமே வீட்டுக்குள்ளே வருவான். இதையே தினம் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கான். இதை பார்த்த செங்கோடன் அவர்களின் மனைவி குப்பி ஒரு நாள் கேட்கிறார், பெரிய பிள்ளை கரியனை கூட இவ்வளவு பாசமாக அன்பாக பார்த்து கொள்ளவில்லையே, எதற்காக இந்த மரத்தை இவ்வளவு பாசமாக பார்த்து கொள்கிறாய் என்று கேட்டார். அதற்கு செங்கோடன், பிள்ளையாக இருந்தால் என்ன, செவ்வாழையாக இருந்தால் என்ன, எல்லாமே எனக்கு ஒன்று தான் அப்படின்னு செங்கோடன் மனைவி கிட்ட சொல்கிறாரு. அப்பாவும் அம்மாவும் பேசின்றிருக்கத 3 பசங்களும் கேட்குறாங்க. அப்பா இவ்வளவு பாசமாக இருக்கார்னா அந்த செவ்வாழை ரொம்ப இனிப்பாக அழகாக சூப்பராக இருக்கும் போல அப்படின்னு இவங்களே மனசுக்குள்ளே ஒரு கற்பனையை வளர்க்குறாங்க. என்னன்னா பெரிய பையன் கரியன்னா நினைக்கிறான்னா, இந்த வாழைப்பழம் பெருசான பிறகு அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லி ஒரே ஒரு சீப்பு மட்டும் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பையன் நினைக்கிறான். பொண்ணு என்ன நினைக்கிறான்னா, யாருக்கும் தெரியாமல் ஒரு பழத்தையாச்சும் நம்ம திருடணும் அப்படின்னு சொல்கிறான். கடைசி பையன் என்ன சொல்கிறான்னா, ஒரு பழம் மட்டும் கேட்டு வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் நினைக்கிறாங்க. இவங்க நினைக்கிறத பக்கத்து வீட்டு பையன்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நான் உங்களுக்காக எவ்வளோ பழம் கொடுத்துருக்கேன், வேர்க்கடலை கொடுத்துருக்கேன், அதே போல் நீங்களும் செவ்வாழைப்பழம் தான் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இந்த பசங்களும் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. செங்கோடன் அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாருக்கிட்டேயும் உட்காந்து பேசின்ட்டுருக்கான். என்ன பேசிக்கின்ட்டுருக்கேன்னா, நான் உழைச்சி ஓடா தேஞ்சி போயிட்டு அந்த பண்ணையாருக்கு என்னோட உழைப்பு அவருக்கு அதிகமாக தேவைப்பட்டிருக்கு. ஆனால் இப்போது அந்த மரம் வந்து பெருசாகி அதில் பெரிய பெரிய வாழைக்கொலெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப அது பண உதவியாக இருக்கும், அதனால் அதை நம்ம அன்பாவும் நல்லாவும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. அதுக்கு பசங்களும் சரிப்பா நீங்கள் சொன்னபடி நாங்களும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாள் போக போக அந்த மரமும் பெருசாக வளருது. வளர ஆரம்பித்தோன்னே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கின்னு இருக்காங்க. ஆனால் செங்கோடன் மட்டும் எப்போவுமே அந்த மரத்தை ரொம்ப கவனமாக பார்த்துட்டுருக்காரு. சில நாட்கள் கழிஞ்சு பெரிய கொலையாக வந்துடுச்சு. மனைவி செங்கோடன் கிட்ட சொல்கிறாங்க, இந்தமாரி பெருசாக வந்துடுச்சு மரம், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு செங்கோடன், நாளைக்கு வெட்டிடலாம்ப்பா, நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட சொல்கிறாரு. அடுத்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, பண்ணையார் பரந்தாமல் இருக்காங்கள, அவருடைய மருமகளுக்கு பிறந்தநாள் விழா நடைபெற உள்ளது. அந்த விழாக்கு பழங்கள் நிறைய தேவைப்படுதான். அந்த ஊரில் எல்லா பழமும் இருக்கும், ஆனால் இந்த செவ்வாழை பழம் மட்டும் இல்லவே இல்லையா. திடீர்னு பண்ணையாருக்கு ஒரு யோசனை, செங்கோடன் வீட்டில் இருக்கே நம்ம கேட்டு பார்க்கலாம், அவள் எப்படி நம்மளுக்கு தராமல் போயிடுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு செங்கோடன் வீட்டுக்கு போய் நான் கேட்டதாக சொல்லி அந்த வாழை மரத்தோடு அறுத்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. கணக்கு பிள்ளையும் செங்கோடன் கிட்டே வந்து, இந்த மாதிரி அங்கே என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணையார் வந்து மரத்தோடு சேர்த்து பழத்தையும் கேட்டார் அப்படின்னு சொல்கிறார். செங்கோடனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கம்முன்னு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, நம்ம ஐயா அவர், அவருக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும், நம்ம சாப்பிடலாம் கூட பரவாயில்ல, அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மரத்தோட வெட்டி கொடுத்து அனுப்பிட்டான். கொடுத்து அனுப்பிட்ட பிறகு இந்த விஷயம் எல்லாம் பசங்களுக்கு தெரிஞ்சு போய் ஒரு நாள் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அழுதுனே இருக்காங்க.
பசங்க அழுகிறத பார்த்து இவருக்கு செங்கோடனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி இவர் வீட்டை விட்டு போயிட்டாரு. நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வரல. காலையில் வரார். காலையில் வந்தவுடன் பெரிய பையன், அப்பா எனக்கு பழம் சாப்பிட்ணும் போல் இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா காசு இருந்தால் கொடுப்பா அப்படின்றார். அவரும் காசு எடுத்து கொடுக்குறாரு. குடுகுடுன்னு போய் கடையில் வாழைப்பழம் இருந்தால் கொடுங்க அப்படின்றாரு. அதுக்கு கடைக்காரர், நீ வச்சின்னு இருக்கிற பைசாக்கு இந்த வாழைப்பழம் வராதுப்பா, வாழைப்பழம் இல்லை எந்த பழமே வராது, வேறு காசு இன்னும் கொஞ்சம் கொண்டு வா அப்படின்றார். அதுக்கு அந்த பையன் வேறு காசு இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு திரும்பும்போது அந்த செவ்வாழை பழத்தை அந்த கடையில் பார்க்குறான். இந்த பழம் ஏது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரங்கிட்ட கரியன் கேட்குறான். அதுக்கு கடைக்காரர், இந்த மாதிரி பண்ணையார் வீட்டில் இருக்க கணக்கு பிள்ளை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் சொல்கிறார். அதுக்கு கரியன், அந்த பழம் எங்களுடையது, நாங்கள் தான் அவங்களுக்கு கொடுத்தோம், அவங்க உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, இது எங்கள் பழம் எங்கள் பழம்னு சொல்லிட்டே இருக்கா, அங்கே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இது எங்கள் பழம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டில் போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது பண்ணையார் வீட்டுக்கு வெளியில் வாழை மரம் கட்டியிருக்காங்க. அங்கே போய் பண்ணையார்கிட்ட கேட்குறான், இது எங்கள் வாழை மரமா இல்லை எந்த வாழை மரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர், ஆமாம் இது உங்கள் வாழை மரம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், கரியன் சொல்கிறான், இது நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்தோம், இப்போது உங்களுக்கு உதவியாக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான். இந்த மாதிரி இந்த வாழை மரம், அந்த கடையில் இருக்க வாழைப்பழம் எல்லாமே எங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு கரியன் சொல்லிட்டு சந்தோஷமாக வரான். வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா ரெண்டு பேர்ட்டையும் சொல்கிறான், இந்த மாதிரி கடையில் வாழைப்பழம் இருக்குது, பண்ணையார் வீட்டுக்கு வெளியில் மரம் இருக்குது, இது ரெண்டுமே நம்பளுது தானே, ரொம்ப சந்தோஷம்ப்பா, நம்ம சாப்பிட்லாம் கூட பரவாயில்ல, மற்றவங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையை அவங்க அப்பா கிட்ட, விடுங்கப்பா இன்னொரு மரம் வளர்ந்தால் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக அந்த பையன் சொல்கிறான். இந்த கதையில் எதை பற்றி கூறியிருக்காங்க அப்படின்னா, கூலி தொழிலாளிக்கு முதலாளிகள் தரப்படும் அடக்குமுறை பற்றி அண்ணா அவர்கள் எழுதியிருக்காங்க.